வணக்கம். இந்த பதிவில் ஒரு சாதனை நாயகியின் எண்ணிலடங்கா சாதனைகளை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே இன்ஃபோசிஸ் என்ற மென்பொருள் நிறுவனத்தை உருவாக்கிய நாராயண மூர்த்தியை குறித்து நன்றாக தெரியும். ஆனால் அவரது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருந்த ஒருவரை கவனிக்க தவறிவிட்டோம். அவர் வேறு யாரும் அல்ல, அவருடன் வாழ்ந்து வரும் அவருடைய மனைவி சுதா மூர்த்தி தான். அவர் ஒன்றும் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சாதாரண பெண் அல்ல. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் துறையில் படித்த பொறியியல் மாணவி. முதுநிலை படிப்பில் கணினி அறிவியலையும் படித்து தேர்ச்சி பெற்றவர். இவர் பயின்ற காலத்தில் அனைத்து துறைகளிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று கோல்டு மெடல் வாங்கிய சாதனையாளர். பல நாவல்கள், சிறுவர் கதைகள் மற்றும் சமுதாய வளர்ச்சி சார்ந்த புத்தகங்களை அழகிய ஆங்கில நடையிலும் கன்னடத்திலும் எழுதி வருகிற எழுத்தாளர். பில்கேட்ஸினுடைய கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் பொது சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கான உறுப்பினரும் கூட. 1996 இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கான நிறைய இல்லங்களை நிறுவியுள்ளார். இந்தியாவில் உள்ள பல கிராமப்புற வளர்ச்சி மேம்பட உதவியுள்ளார். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட 2300 குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்துள்ளார். இதுவரை கிராமப்புற பகுதிகளில் 16,000 கழிவறைகளையும் பெங்களூர் நகரத்தில் சில 100 கழிவறைகளையும் கட்டி கொடுத்துள்ளார். கர்நாடக அரசுடன் இணைந்து அந்த மாநிலத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 70,000 கணினி மற்றும் நூலக வசதிகளை உருவாக்கி தந்துள்ளார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மூர்த்தி கிளாசிக்கல் லைப்ரரி ஆஃப் இந்தியா என்ற இந்திய இலக்கிய நூல்களை அடங்கிய நூலகத்தை நிறுவியுள்ளார். இவர் எழுதிய டாலர் பகு என்ற நாவலை 2001 ஜி தொலைக்காட்சி தொடர் நாடகமாக ஒளிபரப்பு செய்தது. இவர் சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். மேலும் நடிகர் அமிர்தா பச்சன் நடத்திய கோன் பனேகா குரோர்பதி என்ற பிரபல தொலைக்காட்சி போட்டியிலும் பங்கேற்றுள்ளார். இப்படி பல சாதனைகளை செய்து அசத்தும் இவர் ஒரு கணினி பொறியாளர், இன்ஃபோசிஸ் மென்பொருள் நிறுவனத்தின் தலைவரும் கூட. இந்தியாவின் 4வது பெரிய விருதான பத்மஸ்ரீ விருதை 2006 பெற்றுள்ளார். டாடா மோட்டார் கம்பெனியால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட முதல் பெண் பொறியாளர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. இவர் அந்த கம்பெனியால் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டது ஒன்றும் சாதாரணமாக நடந்துவிடவில்லை. அது ஒரு வினோதமான கதை என்றே சொல்லலாம். அந்த காலத்தில் டாடா கம்பெனியில் ஆண்களது ராஜ்யம் தலை தூக்கி இருந்தது. அதை டாடா கம்பெனி சேர்மனுக்கு தபாலில் எழுதி அனுப்பியுள்ளார். இவருடைய கடிதத்தை பார்த்து ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக உள்ளாரே என ஆச்சரியப்பட்ட டாடா நிறுவனத்தின் தலைவர் சுதா மூர்த்தியை அழைத்து இன்டர்வியூ செய்தார். அதன் பிறகு இவரை முதல் பெண் பொறியாளராக வேலைக்கு தேர்வு செய்தார். இவர் தனது கணவருடைய இன்ஃபோசிஸ் நிறுவனம் தொடங்கும் வேலையில் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டு செல்லும் போது இவருக்கு டாடா நிறுவன தலைவர் ஜேஆர்டி டாடா ஒரு விஷயத்தை கூறியுள்ளார். அந்த விஷயமானது இவருடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாக பல நேரங்களில் கூறியுள்ளார். அது என்னவென்றால், நீ சம்பாதிக்க போகும் பணத்திற்கு நீ பாதுகாவலன் மட்டுமே. அது எப்போதும் ஒரு இடத்தில் இருக்காது, கை மாறிக்கொண்டே இருக்கும். நீ கை நிறைய சம்பாதித்தாய் என்றால் அதை உனக்கு தந்த இந்த சமூகத்திற்கு திருப்பி கொடுக்கும் மனநிலை வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அவர் கூறிய இந்த வார்த்தை அனைவரது மனதிலும் என்றென்றும் அழியாமல் ஊன்றி நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தாரக மந்திரம். இவருடைய சொத்து மதிப்பு 2,500 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். இருந்த போதிலும் ஒரு பணக்கார பெண் எப்படி இருப்பாரோ அது மாதிரியான வாழ்க்கையை வாழாமல் சாதாரண குடும்பத்து பெண் போல காய்கறி மார்க்கெட்டுக்கு அவராகவே செல்வார். அதுவும் தெருவோரம் இருக்கும் காய்கறி கடைகளில் கூட காய்கறிகளை வாங்குவார். இதன் மூலம் சமூகத்திற்கு அவர் என்ன சொல்கிறார் என்றால், பணத்தை வைத்துக் கொண்டு மனித நேயத்தை வாங்க முடியாது என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த பதிவில் சுதாமூர்த்தியின் சிகரம் தொட்ட சாதனைகளை பார்த்தோம். அவர் எழுதிய நாவல்கள் மற்றும் சிறுவர் கதைகள் போன்ற புத்தகங்களின் தொகுப்புகளை வேறொரு பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் நீங்கள் இதுவரை அறிந்திராத சில தகவல்களை கொடுத்துள்ளேன் என நம்புகிறேன். இதை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனலை புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வேறொரு நல்ல தகவலுடன் கூடிய பதிவுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.